மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக முன்கூட்டியே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார் மேட்டூர் அணையின் நீர் இருப்பை பொறுத்து ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் பற்றாக்குறை காலங்களில் சற்று காலதாமதமாக தண்ணீர் திறக்கப்படும் இந்நிலையில் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு தாண்டியதை தொடர்ந்து முன்கூட்டியே திறந்துவிடப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அணையின் மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தார் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் மூலம் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வாயிலாக இருநூற்று ஐம்பது மெகாவாட் மின்சாரமும் ஏழு கதவணை மின் நிலையங்கள் மூலம் இருநூற்று பத்து மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யும் பணியும் தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது தவிர டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி சம்பா தாளடி என முப்போக சாகுபடிக்கும் இந்த தண்ணீர் பேருதவியாக இருக்கும்